வணக்கம். இந்த வீடியோவில் May 23 உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த 22,600-620 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 22,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து எப்படி வந்து ஒரு வாலடைல், ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாலடைல், ஒரு ஒன் சைடு மூவ் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு நாம் வந்து நேற்று வீடியோ வந்து சொல்லியிருந்தோம். அது அப்படியே தான் வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் அப்படி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பன் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. அகெயின் நம்ம வந்து இந்த 22,500 அப்படிங்கிற ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 9:45 ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேண்டலில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 22,500 50 பாயிண்ட் வந்து ஒரு 3 கேண்டல்லே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக வந்து டே ஃபுல்லாக வந்து இல்லவே இல்லை. ஆனால் கடைசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:55. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து மார்க்கெட்டை ஒரு அப் ட்ரெண்ட் வந்து அடிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 22,550 ஒரு 22,220 இந்த ஏரியா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ஒரு 70 வந்து ஒரு ஒன் ஸ்ட்ரெச்சில் வந்து கிடைக்கிது. ஸோ இது மாதிரி ஒரு சடன் மூவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இண்டெக்ஸில் மட்டும்தான் வந்து நடக்கும். அது ஏன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். பெருசாக இன்றைக்கி வந்து டைமிங் அப்படிங்கிற சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து நடக்கலை. என்ன அப்படின்னா டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு 50 தான் வந்து டோட்டல் ஒரு மூமெண்ட் வந்து இருந்தது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:45 ஒரு 9:55 ஒரு 10 பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மூமெண்ட்டம் தான் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 2:55 மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஒரு மூமெண்டம், ஒரு 60 மூமெண்டம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 9:55 பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்டம். இன்பிட்வீன் கேப்பில் சுத்தமாக மூமெண்டம் இல்லாமல் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக இல்லாமல் வந்து அப்படியே வந்து ட்ரையாக இருந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,550 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 22,500 ஒரு 22,450-22,400 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,700 மேலே நமக்கு வந்து அகெயின் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் நமக்கு வந்து இப்போ ரீசெண்ட்டு லைஃப் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு 22,770 ரேஞ்சில் வந்து ஒரு ரீசெண்ட் ஹை இருக்குது. ஸோ அந்த ஹை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 22,800 மினிமம் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து அகெயின் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்குது, பயாஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு 22,850 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,850, 22,800, 22,750, 22,700, 22,550, 22,500, 22,450, 22,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 2 சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 நமக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் இருக்காது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வியாழன் வெள்ளி 2 பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்காவது நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது அப் ட்ரெண்டாலும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, வியாழன் வெள்ளி 2 நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நாளை மறுநாள் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு 22,400 ஒரு 22,600 இந்த ஏரியாக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 3 வந்து சுற்றிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகும்போது கண்டிப்பாக இன்னொரு ஆல் டைம் ஹை தான் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம்.
அப்படி இல்லாமல் இந்த இடத்துல அகெயின் நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் 22,400 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 200 பாயிண்ட் அப்படிங்கிறது நிஃப்டி 50 ரொம்பவும் ஒரு கன்ஜெஸ்டடாக வந்து வால்யூம் வந்து, ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கும் போது சடனாக ஒரு வயலண்ட் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த 2 வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நமக்கு வந்து பெருசாக ஒரு மொமெண்டம் வந்து இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2 ஒரு நல்ல மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து போயிட்டு ஒரு ரிவர்சல் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ மேபி ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. காலையில் 11 வந்து ஒரு டைமிங் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 48-100 அப்படிங்கிற ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,900 வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. இந்த டவுன் சைடு இந்த இடத்துல ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2.55 மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் நான் வந்து ரெகுலராக வந்து சொல்லிட்டுருக்கோம், ஒரு 2.5 to 2.5 மேலே வந்து யாரும் வந்து ட்ரேட் வந்து எடுக்காதீங்க நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். ஆனால் இது குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும்தான் வந்து இது மாதிரி வந்து குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இண்டெக்ஸில் மட்டும் சிலது வந்து இது மாதிரி வந்து ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து கிடைக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 2:30 to 3 நமக்கு வந்து அந்த மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து இந்த மூவ் வந்து எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுன்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ பிகினர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நேற்று வீடியோ நமக்கு வந்து இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா அந்த 47,900 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 47,700 மினிமம் வந்து கீழே இறங்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கெயின் ஒரு சின்னதாக வந்து கீழே இறக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் வால்யூம் வந்து எவ்வளவு கம்மியாக இருக்குது வந்து பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேரிஷ் பெரிய பேரிஷ் கேண்டிலாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 47,700 ஒரு 47,560 இந்த ரேஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-170 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த ஒரே ஒரு கேண்டலே இருக்குது. ஆனால் வால்யூம் வந்து சுத்தமாகவே இல்லை. இந்த இடத்துல இருக்க இந்த வால்யூமு சுத்தமாகவே வந்து டவுன் சைடு வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு செல்லிங்கான ஒரு வால்யூம் வந்து கிடையாது. உங்களை வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து இந்த இடத்த வந்து தள்ளுறாங்க. அதாவது ஒரு மார்க்கெட் ஆர்டரில் வந்து செல் அடிக்கும் போது இது மாதிரி வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2nd கேண்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த இடம் இப்படி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஒரு பயங்கர வயலட் மூவ் வந்து தாராளமாக வந்து வரும். அதுவும் குறிப்பிட்டு ஒரு க்ளோசிங் டைமில் வந்து, அதாவது ஒரு 2:30 to 3 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு பயங்கர ஒரு வயலண்ட் மூவ் வந்து நடக்கும். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 500 சம்திங் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 நமக்கு வந்து நியர்லி 1% வந்து இந்த மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேவலிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது முன்னாடியே நமக்கு வந்து கிடச்சிருக்கணும். அதாவது ஒரு 2:30 to 3 நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும். ஆனால் கரெக்டாக வந்து ஒரு 3:00 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:30 வந்து நடந்திருக்கு. அதனால் வந்து நிறைய பேர்னால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டில் போயிருப்பாங்க. அதாவது இந்த கேண்டலை பார்த்துட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்து போயிருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து 3:00 மேலே, அதாவது 2:30 மேலே வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இது தான். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 48,100 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,800 நமக்கு வந்து ஒரு
ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்னால் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 47800 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 47600லேருந்து ஒரு 47400 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4800 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு 48300லேருந்து ஒரு 48400 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 48500, 48300, 48100, 48000, 47800, 47600, 47400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி சேம் டிட்டோ தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 21400 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா மினிமம் வந்து நமக்கு 21300 நமக்கு வந்து மினிமம் வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ஃபாலோ ஆச்சோ அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியும் நமக்கு வந்து ஃபாலோ வந்து ஆயிருக்கு. அங்கே எப்படி ஒரு வயலண்ட்டான மூளை ஒரு டவுன் சைடு வந்து கீழே இறக்குனாங்களோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கீழே இறக்கிட்டு செகண்ட் கேண்டலில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21250லேருந்து ஒரு 21400 வரைக்கும் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 21400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 21300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 21300 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 21200லேருந்து 21160 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21400 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 21500 வரைக்கும் வந்து வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 21600, 21500, 21400, 21300, 21200, 21100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.